ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. நம்மளோட நார்மல் ஆதார் கார்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்காக நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து கொடுக்கறனால உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் வந்து திருட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த 2023 கன்னியாகுமரியில் ஆதார் கார்டு விவரத்தை வச்சு கிட்டத்தட்ட 80 லட்சம் பண மோசடி வந்து ஒரு நபருக்கு வந்து நடந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த நியூஸை கேட்ட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண மோசடி நமக்கு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், மாஸ்க்டு ஆதார் கார்டு அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்டு ஆதார் கார்டு அப்படிங்கிறத எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொன்ன ஆதார் கார்டை வச்சு கூட இந்த மாதிரி மோசடி ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட்ல ஆதார் கார்டை ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆதார் கார்டை வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பேன் கார்டு டீடைல்ஸ்க்கு, ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஆதார் கார்டை வந்து நம்ம ஒரு ஐடி ப்ரூஃபாக கொடுத்தோம். பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம், அதாவது பல்வேறு மோசடிகள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்னியாகுமரி விஷயத்தை வந்து சொல்லலாம். ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதார் நம்பர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பி, இதை கூட யாருக்குமே ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல 2022 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபடி இந்த பண மோசடிகள்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதார் கார்டோட ஒரிஜினல், ஆதாரோட ஜெராக்ஸ் இல்லைன்னா ஆதார் ஃபுல் நம்பர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பி, இதை வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக மாஸ்க்டு ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணுங்க. மாஸ்க்டு ஆதார் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட்டில் ஆதார் நம்பர் வந்து இருக்கும். இந்த 12 டிஜிட் நம்பரை வந்து நம்ம எல்லா பக்கமே ஷேர் பண்ணுவோம். ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரிஜினல் கொடுக்குறோம், இல்லை ஃபோட்டோவில் அனுப்புகிறோம்னா இந்த 12 நம்பருமே தெரிகிற மாதிரி ஆதார் கார்டு தான் நம்ம கிட்ட இருக்கும், அதை தான் வந்து கொடுப்போம். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்டு ஆதார் கார்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 நம்பர் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க, XXX அப்படின்னு இருக்கும். கடைசி 4 நம்பர் மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போதும் கடைசி 4 நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் அவங்க என்ன ப்ராசஸ்னாலும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆதார் நம்பர் ஹைடு பண்ணப்பட்ட மாஸ்க்டு ஆதார் கார்டு இதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் ஆதார் நம்பர் வந்து யாருக்குமே தெரியாது. அதனால அந்த ஃபுல் நம்பரை வச்சு யாருமே பணம் மோசடி பண்ணுறது இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடக்காது, நமக்கும் எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ அந்த மாதிரி மாஸ்க்டு ஆதார் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை. கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இனிமேல் எந்த பர்பஸாக இருந்தாலும் மாஸ்க்டு ஆதார் கார்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி எல்லா பக்கமே மாஸ்க்டு ஆதார் கார்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அவங்ககிட்ட கொடுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாஸ்க்டு ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஆர் சிஸ்டமில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து www.myaadhar.uidaigovernment.in அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கெட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும், அதனால் டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்மளோட ஆதார் நம்பரை வந்து ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன்ல வந்து கேப்சா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேப்சா வந்து அப்படியே நம்ம என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிடணும். அதுக்கு தான் அந்த ஓடிபி வந்து போகும். ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் ஏ மாஸ்க்டு ஆதார் கார்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இதை கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து கீழே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் கார்டு ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அப்படின்னு இப்படி ஒரு மெசேஜ் வந்து வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த PDF கீழே டவுன்லோட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி கேட்கும். அந்த பாஸ்வேர்டை எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸ் அந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் உங்களோட பேரோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரை கேப்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் PDF ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண மாஸ்க்டு ஆதார் கார்டு, அதாவது 8 டிஜிட் ஹைட் பண்ணி லாஸ்ட் 4 நம்பர் இருக்கக்கூடிய மாஸ்க்டு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆதார் கார்டை வச்சு கூட பண மோசடி நடக்குது. இதுல இருந்து மக்கள் வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.